Hello friends, welcome back to my channel Keys of Vidya. நான் உங்க வித்யா இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆதி காலத்துல இருந்தே மனிதன் முதன் முதல்ல பெட்ட வளர்க்க ஒரே ஒரு ஜீவன் நாய் தாங்க இன்னைக்கு வளர்க்காதவங்க யாருமே குறிப்பா நாய் வளர்க்காதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் நாய தான் குடும்பத்துல ஒருத்தவங்களை நினைச்சு ஏன் தன்னோட ரேஷன் கார்டுல நாயோட பேரை சேர்க்கிற நிகழ்வு கூட நடந்திருக்கு அந்த அளவுக்கு பெட்டு அதாவது நாய் நம்மளோட வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒரு ஜீவன் ஆயிடுச்சு நாயை நன்றி உள்ளதுங்க மனுஷங்களோட விட நாய்க்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு போட்டு பாருங்க தன்னோட விஸ்வாசத்தை எப்பயுமே அது உங்களுக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கும் நாய்களுக்கெலாம் பேச தெரியாதுங்க அது தன்னோட உணர்ச்சிகள் தேவைகளை எல்லாம் தன்னோட உடல் அசைவுகளை வச்சு தான் வெளிப்படுத்தும் நிறையா பேருக்கு அதோட அசைவு வச்சு என்ன சொல்லுது நாய் என்ன சொல்ல வருதுங்கிறது தெரியாது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாயோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடி இத்தனை அர்த்தனம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மனுஷனோட கேட்குற திறனை விட நாய்க்கு நாலு மடங்கு கேட்கும் திறன் அதிகமாக அதே மாதிரி மனுஷன் ஸ்மெல் செய்கிறத விட நாய்க்கு ஒரு மில்லியன் டன் மடங்கு அதிகமான ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது நாய்க்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கண் தெரியும் கலர்லாம் தெரியாதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க நாய்க்கும் கலர் தெரியும் பட் மனுஷன் அளவுக்கெலாம் ஃபுல் கலராக சூப்பராக ஹெச்டி கிளாரிட்டிலலாம் தெரியாது பட் நாய்க்கெலாம் நைட்டு தாங்க சூப்பராக கண் தெரியும் நமக்கு எல்லோரும் வேறு வேறு ஃபிங்கர் பிரிண்ட்டு இருக்கும் நம்மளோட கை ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி பல பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வராங்க ஆனால் நாய்களுக்கு மனுஷனோட ஃபிங்கர் பிரிண்ட்டு மாதிரியும் நோஸ் பிரிண்ட்டும் வேறு வேறையாங்க இப்போது நாய் பண்ணுற உடலை சேவிச்சு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா நாய் வந்து உங்களை பார்த்து ஸ்லோவாக வாழை ஆட்டுச்சுன்னா எனக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியும் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறதான் அர்த்தமாங்க அதே வாழை ஃபாஸ்டா டிங் 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 டிங்னு ஆட்டுச்சுன்னா நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் நான் உங்களுக்கு உண்மையான விஸ்வாசி அப்படின்னு நாய் சொல்றதா அர்த்தமாங்க அதே மாதிரி வாழை மேலே தூக்கி நிட்டுப்பாட்டி இருந்தா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் தான் சமகத்து அப்படின்னு நிக்கிறதா அர்த்தமா வாழை ரெண்டு காலுக்கு நடுவுல இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றதா அர்த்தமாங்க நாய் வந்து கண்ணை நல்லா திறந்து குரு குருன்னு உங்களையே பார்த்தா என்னை பாரு என்னை ஏன் கண்ணுக்க மாட்டிக்கிற அப்படின்னு கேட்கிறதா அர்த்தமா அதே கண்ணை சுருக்கி பார்த்தா ப்ளீஸ் என் கூட விளையாடவான்னு உங்ககிட்ட கெஞ்சி கேட்குதுன்னு அர்த்தமாங்க நாயோட காது ஸ்ட்ரைட்டா டிங்கின்னு மேல் நோக்கி இருந்தா என்னடா அங்க சத்தம் அப்படின்னு தன்னை சுத்தி இருக்க சவுண்டெல்லாம் உன்னிப்பா கவனிக்குதுன்னு அர்த்தமா பல்ல காட்டி உருமுனா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பக்கத்தில் வராதிங்கன்னு சைகை கொடுக்குதுன்னு அர்த்தமாக பொதுவாக நாய்க்கெல்லாம் சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணும் நேராக மல்லாக்கப்படுத்து தன்னோட வயிற்று பகுதியை காட்டி உருண்டுகிட்டு இருந்துச்சுன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை நான் ரொம்ப நம்புறேன் லவ் யூ அப்படின்னு சொல்லுன்னு அர்த்தமாங்க அது தலையை நம்ம முட்டி மேலே வச்சா என்னை கொஞ்சம் கவனியேன் அப்படின்னு சொல்லுதாங்க அது மூக்கால நம்மளை டச் பண்ணிச்சுனா என்னை கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு கேட்குதுன்னு அர்த்தமா டாகு நம்ம மேலே சாஞ்சு உக்காந்தா எனக்கு நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறதை அர்த்தமாங்க நம்மக்கிட்ட அன்பு மட்டுமே எதிர்பார்க்குற ஜீவன் ஒரே ஜீவன் நாய் மட்டும்தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல இனிமேல் நாயை எங்கே பார்த்தாலும் சரி தெருநாயாக இருந்தால் கூட சரி கல்லை கொண்டு எரியாமல் ஒரே ஒரு பிஸ்கட்டை கூட போட்டு பாருங்க அடுத்த நாளே உங்களை பார்த்தா டிங் 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 வாழாட்ட ஆரம்பிச்சிடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை மொமரெண்ட்டான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் வித்யா